ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு யூ ஏடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனல் கீஸ். இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்டர் அப்டேட் பற்றி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, எனக்கு இப்போ தான் தெரியும் வந்துச்சு. சப்போஸ் உங்களில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கேமரில் வந்து சொல்லுங்கள். ஸோ அப்படி என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா, அதை வீடியோக்குள்ளே டேரெக்டாக போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே லைக் மட்டும் வந்து பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இமேஜ் வந்து பாருங்க. இதை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னு புரிஞ்சிருக்கும். பைண்ட் யுவர் அக்கௌண்ட் ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காட்டு கத்தா கத்துவானுங்க. முன்னாலேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா தான் சொல்கிறாங்க, டே கெஸ்ட்டை கொண்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா பைன் பண்ணிக்கோங்கப்பா, எப்பா செல்லங்களா பைன் பண்ணிக்கோங்க பைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பைண்ட் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டை, நம்மளோட ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டை ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இல்லை அப்படின்னா வீக்கு இந்த மாதிரி இதிலேயே வந்து பைன் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும். நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஐடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிஸ் பண்ணவும் மாட்டீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹேக் ஆகிடுச்சு இல்லை வேறு ஏதாவது ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்ப்பா அப்படிமாரி சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து பண்ண சொல்கிறாங்க பைண்ட் அப்படின்றது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துலேருந்து நம்ம கேமுக்குள்ளே இருக்கிறது தான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கூட வந்து சொன்னாங்க, இப்போ ரீசெண்டாக 8 மாதத்துக்கு முன்னாடி கூட சொன்னாங்க. இப்போ என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா வரப்போகிற 11ஆம் தேதி, அதாவது ஜான் 11ஆம் தேதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே என்னது, OB38ஓட பேட்ச் அப்டேட் இல்லையா. ஸோ அந்த பேட்ச் அப்டேட்டை முன்னிட்டு நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மல்டி பைண்ட் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறாங்க. நீங்கள் இனிமேலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டை இன்னும் சில ஒரு பிளாட்ஃபார்மில், நீங்கள் ஆல்ரெடி ஃபேஸ்புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா கூகுள் கூட இல்லை அப்படின்னா ட்விட்டர் கூட இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மல்டி அக்கௌண்ட் பைன் பண்ணுறது மூலமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னொரு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எது ஹேக் ஆச்சோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லாக் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இதோட ஒரு கான்செப்டாக இருக்குது. பட் இது வரைக்கும் இந்த ஒரு அப்டேட் ஒரு கான்செப்டாக தான் கிடச்சிருக்கதே தவிர இதோட ப்ரொசீஜர் என்ன, எப்படி எப்படி பண்ண போகிறோம், என்னென்ன வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றத பற்றி எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் அப்டேட் வந்து கிடைக்கல. ஏன்னா இப்போதைக்கு ஒரு லீக்டு இமேஜ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை நமக்கு வந்து காமிச்சிருக்காங்க. போக போதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை பற்றின அஃபிஷியலான அப்டேட் வந்து நமக்கு வந்து கிடைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய சொல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பட் நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் அவ்வளோக்கா எதுவுமே தெரியல. பட் ஒரு சில சொற்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மல்டி அக்கௌண்ட்டில் பைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ ரோட்ஸ்லாம் கொடுக்குறோம்ப்பா அப்படின்னு மாதிரிலாம் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில வீடியோ கிளிப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லீக் அவுட் ஆகிட்டு இருக்குது. இது ரூமரா இல்லை உண்மையிலேயே கொடுக்குறாங்களா அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரிய வரலங்க. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இது வந்து கேமுக்குள்ளே பண்ணியிருந்தாலும் கூட பரவாயில்ல, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ எக்ஸஸ் மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து லீக் அவுட் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா கன் ஸ்கின் கொடுக்குறான்னு போட்டுருக்கானுங்க, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்கின் கொடுக்குறான்னு போட்டுருக்கானுங்க, கொஞ்சம் ஏதாவது வந்து இத்து போன ரிவார்ட்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரிவார்ட்ஸ் கொடுக்குறது வந்து ஒரு நார்மல் தாங்க. ஸோ இந்த மாதிரி பைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றது நார்மல் தான். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பைன் பண்ணியிருந்தாலும் இன்னொரு அக்கௌண்ட் கூட தான் பைன் பண்ண போகிறீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. பட் என்ன ரிவார்ட் கொடுக்குறானுங்க அப்படின்றது ஃப்ரீ ஃபயர் தான் முடிவு பண்ணுவாங்க. அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வரப்போகிற 11ஆம் தேதி தான் வெயிட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன டவுட் அப்படின்னா இது மூலமாக என்ன வந்து நமக்கு ப்ளஸ் அப்படின்னா நிறைய பேர் வந்து கேட்பீங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜே நமக்கு வந்து காமிச்சிருக்கிறாங்க. சிம்பிளாக ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து தப்பிச்சிக்கலாம், உங்கள் அக்கௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2-step வெரிஃபிகேஷன்லாம் எல்லாத்துலையும் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஹேக் ஆகிறதே நடக்காதுப்பா, அது ஒரு நல்ல விஷயம் இல்லையா அப்படின்னு மாதிரி அவங்க வந்து சொல்லிக்கிறாங்க. அங்கே மொத்தத்துக்கு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சேஃபாக இருக்கும், ப்ரொடக்டிவ் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி தான் இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டார்கெட்டே வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் விளம்பரமே படுத்துறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு நல்ல விஷயமாக தான் கொண்டுறாங்க. நம்மளோட அக்கௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். நம்மளோட அக்கௌண்ட் வந்து சப்போஸ் யாருக்காக கொடுக்குறோம் அப்படின்னா இன்னொரு அக்கௌண்ட் மூலமாக நம்ம லாகின் பண்ணுன்றதே அவனுக்கு தெரியாது. அதனால் லாகின் பண்ணால் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் லாகின் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. பட் கரெக்டான ப்ரொசீஜர் தெரிஞ்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் இருக்குது. பட் எது நமக்கு கரெக்டான ஒரு என்ன சொல்கிறது, இதுதான் கரெக்டான ரிவார்டு, இதுதான் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ரொசீஜர் அப்படின்றது தெரிய வரைக்கும் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கரெக்டாக சொல்லிட முடியாது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஜனவரி 11ஆம் தேதி நம்ம கேமுக்கு இது வரும்னு சொல்கிறாங்க. வந்துச்சு அப்படின்னா என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்றது நம்ம வந்து பார்த்தலாம். இல்லை அதுக்கு முன்னாடியே லீக்கர் சொன்னாங்கன்னா கூட நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுறேன். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு அப்படின்னா அதை நீங்கள் மறக்காமல் கேமில் சொல்லாமல் நம்மளுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். ஓகேவா, இதான் இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்க அப்டேட்டு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் உள்ள கண்டிப்பாக சந்திக்கணுங்க. ஸ்டார்ட் பிசி ஸ்டே கே பாய். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.